ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, இன்னமும் ரெண்டு கப்பில் ரெண்டு பவுடர் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து இன்றைக்கி கொக்கோ பவுடர் வந்து எமர்ஜென்சியில் நம்ம வீட்டில் வந்து காலி ஆகிடுச்சு, கடைக்கு போக முடியாத சுச்சுவேஷன். இப்போ சப்போஸ் லாக்டவுன்லேயே இருக்கோன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி டைத்துலலாம் வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம வந்து கொக்கோ பவுடருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான், சப்ஸ்டியூட் தான், ஒரிஜினல் கொக்கோ பவுடர் கிடையாது. இது எப்படி செய்யலாம், நான் வந்து லைட் அண்ட் டார்க் ரெண்டுமே வச்சுருக்கேன், எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பிஸ்கட். எந்த சாக்லேட் பிஸ்கட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் க்ரீம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி போர்பன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் நடுவில் வந்து க்ரீம் இருக்கும், அந்த க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க அந்த பிளைன் பிஸ்கட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மார்க்கெட்டில் நிறையா வந்து பிஸ்கட் இருக்குது, இந்த ஹைடன்சிக், அப்புறம் வந்து ஹாப்பி ஹாப்பி அப்படி இப்படின்னு நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா 100 grams எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பேக் வந்து 60 grams. ரெண்டு பேக் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த க்ரீம் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 100 grams கிடச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் வந்து க்ரீம் இல்லாத பிஸ்கட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணிவிட்டு சீவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும், இல்லைன்னா பிஸ்கட்டு வந்து நல்லா பவுடராகாமல் இருக்கும். அதனால் வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிஸ்கட் வந்து பவுடர் பண்ணியாச்சு, இது சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்னால சொல்கிறேன். 100 grams பிஸ்கட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ 100 gram பிஸ்கட்டை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி சீவ் பண்ணியாச்சு. இது கூட அந்த சாக்லேட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இது கூட இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் ப்ரூண்டா இல்லை, நீங்கள் வந்து சன்ரைஸ் இருக்குது, இன்னும் நெஸ்கெஃபே, சரி இந்த நரசூஸில் கூட இன்ஸ்டன்ட் காஃபி இருக்குது, இந்த மாதிரி என்ன ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய பேக் தான் இருக்குது, எங்கிட்ட 2 rupee பேக் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 teaspoon வந்து நீங்கள் சேர்க்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 teaspoon, அதில் நான் போட்டு காமிக்கிறேன். இது கரெக்டாக 1 teaspoon வரும், அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம், 1 teaspoon எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஸ்ட், போன்விட்டா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள இது வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் 1 teaspoon தான். சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கொக்கோ பவுடரோட ஆல்டர்னேட்டிவ், அதாவது சப்ஸ்டியூட் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ரெசிபிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுவீங்களோ கொக்கோ பவுடர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம பூஸ்ட் கேக் ரெசிபி போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த பூஸ்ட் கேக்கு கலர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா டார்க்காக வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் உங்களுக்கு வந்து இதில் காமிக்கிறேன். இப்போ நம்மளோட கொக்கோ பவுடர் ஆல்டர்னேட்டிவ் வந்து கிடச்சிருச்சு. இது நார்மல் சாக்லேட் கேக்குக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டார்க்காக செய்யணும் அப்படின்னா ஓரியோ பிஸ்கட்டோட அந்த பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கோங்க, க்ரீம் ரிமூவ் பண்ணிவிட்டு. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பசங்கள்லாம் சாப்பிட்டாங்க, இவ்வளோதான் என்னால் வந்து அவங்ககிட்டருந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இப்போ இதையும் அதே போல் நம்ம உடச்சி போட்டுட்டு பவுடர் பண்ணிவிட்டு சீவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த காஃபி பவுடர், பூஸ்ட் இதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா டார்க் கலராக இருக்குங்கட்டு இதுலேயே வந்து அந்த பிட்டர் டேஸ்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து நல்ல டார்க்கு சாக்லேட்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுலேயும் அந்த பிட்டர் டேஸ்ட் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து தேவையில்லை. இப்போ இதையும் சேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்து போடாதீங்க. ஏன்னு கேட்டால் ரிசல்ட் வரும், ஆனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து ப்ரொஃபஷ்னலாக போகும்போது தொழில் வந்து தெய்வம் இல்லைங்களா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடெல்லாம் போகாமல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஹோம் யூஸ், நம்ம பர்பஸ்க்காக நம்ம செய்யும்போது எமர்ஜென்சிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கொக்கோ பவுடரோட சப்ஸ்டியூஷன் வந்து ரெண்டுமே கிடச்சிருச்சு, லைட் அண்ட் டார்க் ரெண்டுமே கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மல் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறீங்களோ அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான
ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி வந்து வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட கண்டினியூட்டியும் அதில் இருக்கும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பண்ணும்போது சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும்.